எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட் கிளாஸ்ல தமிழ் பாடத்தை தான் பார்க்க போறோம். அந்த தமிழ் பாடம் ஒன்பதாம் வகுப்புல இருக்க முதல் பாடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஜாயின்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் இந்த பிடிஎஃப் வருமானு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மினிமம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 59 ரூபா தான் உங்களுக்கு. ஸோ யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மினிமம் லோ ப்ரைஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 59 ரூபா தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 59 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் 1 மந்த் பாருங்கள், உங்களுக்கு அந்த 59 ரூபாய்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த 59 ரூபாய்க்கு ஒர்த்தபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்னி பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து 59 ரூபா கட்டிட்டோம், அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம அடுத்தடுத்த மந்த்தில் நம்ம கட்டணுமா அப்படின்றது நீங்கள் கிளாஸ் பாருங்க, உங்களுக்கு நான் கொடுக்குற பிடிஎஃப்லும் பாருங்க, உங்களுக்கு ஒருத்தப்பலாம் இருந்துச்சுன்னா நீங்க கன்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ யாரும் கஷ்டப்படுற அளவுக்கு நான் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணல, 59 ரூபா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்னுடைய மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதனுடைய உங்களுடைய பேரு, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், தென் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியோ இல்லை முடிஞ்ச பிறகோ உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கே வந்துடும். ஸோ நீங்கள் யாரையும் கன்சல்ட் பண்ண அவசியம் இல்லை, யார்கிட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை, வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வர படிக்க போறீங்க, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் இந்த பிடிஎஃப் வந்தோடனையும் நோட்ஸை மட்டுமே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக்காக தான், இப்போ கோச்சிங் கிளாஸ் போகிறப்பையும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்காக தான், நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு இருப்போம், கிளாஸை கவனிக்க மாட்டோம். நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் இப்போ 25 உண்மையை கொடுக்குறேன்னா ஒவ்வொரு உண்மையிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு உண்மையோடு எந்த மாதிரி கேட்பாங்க, எந்த மாதிரி இன்டெரக்டாக கேட்பாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு உண்மையோட பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் அந்த இன்டெரக்டாக கேட்கறது வந்து டேரக்டாக டெட்டைஸாக கேட்டேன் வச்சுக்கலாம், நமக்கு சில பேர் பதிச்சுட முடியாமல் போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 மார்க்கு 2 மார்க்கில் பாஸ் ஆகாமல் போயிருப்பாங்க, ஜாப் கிடைக்காமல் போயிருப்பாங்க, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ என்னுடைய கிளாஸை ஃபஸ்ட்டு நீங்கள் 1 டைமாவது கவனிச்சிருங்க, சரிங்களா? பிடிஎஃப் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை பிடிஎஃப் வந்த பிறகு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சோ நீங்கள் 1 டைம் இந்த கிளாஸை கவனிச்சிருங்க, சரிங்களா? கவனிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஏதாவது இன்டெரக்டாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், கிளாஸில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அந்த விஷயம் டக்குன்னு கேட்டலாம், அங்கே போய் விட்டுட்டு வரமாதிரி ஆயிடும். ஏன்னா 1 மார்க்கில் 2 மார்க்கில் நமக்கு மிஸ் ஆயிடும். ஸோ அப்படி மிஸ் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கவனமாக இருக்க கிளாஸை 1 டைம் பார்த்துங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த கிளாஸை 1 டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் உங்களோட படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்க கிளாஸ் பார்க்காம டைரக்டா உங்களோட படிக்கிறதுக்கும் நீங்க கிளாஸ் 1 டைம் பார்த்துட்டு உங்களோட படிக்கிற பாருங்க, வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? சோ நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு அப்புறம் பிடிஎஃப் பாருங்க, இல்லாட்டி பிடிஎஃப் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அப்புறம் கிளாஸ் 1 டைம் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து பொறுமையும் நிதானமும், ஒரு விஷயத்தை வெற்றி பெற நமக்கு பொறுமையும் நிதானமும் முக்கியம், சரிங்களா? சோ பொறுமையா நிதானமும் 1 டைம் கிளாஸ் கவனமா கவனிச்சுங்க, ஒரு ஒரு மூடி என்ன சொல்ற கவனமா கவனிச்சுங்க, கவனிச்சுட்டு படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? சோ நீங்க பாடத்து போவோம். பாத்தீங்கன்னா 9வது வகுப்புல தமிழ் படத்துல 9வது வகுப்புல முதல் படம் பார்க்க போறோம். முதல் படம் என்னன்னா அமுதென்று பெயர். உங்களுக்கு தெரியும் அமுதென்று பெயர் சொல்லுங்க, நம்ம தமிழ் மொழியை பத்தி தான் இந்த முதல் படத்துல ஃபுல்லா இருக்கு, அதுல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? பாருங்க, மொத்தம் 25 உண்மையோடு எடுத்திருக்கேன், இன்னும் இந்த பாடம் இருக்கு. நானு புக்குள்ள இருக்க உண்மையிட்டுதான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு அந்த பாடத்துல இருக்க பின்னாடி இருக்க உண்மையில நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன், ஆன்சர் கீழே கொடுத்துறேன். நீங்க அந்த ஆன்சரை பார்க்காம அந்த புக்குக்குள்ள இருக்க உண்மையெல்லாம் சொன்னதை வச்சு நீங்களா டிப் பண்ணி பாருங்க, ஒரு பென்சில் வச்சு டிப் பண்ணி பாருங்க, எத்தனை ஆன்சர் நம்ம கரெக்டா புக்குள்ள படிச்சது, எத்தனை ஆன்சர் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துங்க, பென்சில் வச்சு டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தவறு தான் நம்ம அழிச்சிட்டு கீழே ஆன்சர் பார்த்து மாத்திக்கலாம். இப்படி படிச்சீங்கன்னா தான் நம்ம வின் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம எவ்வளவு எவ்வளோ அதுல கவனமா படிக்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம நம்மளுடைய விஷயமே இருக்கு. சும்மா பிடிஎஃப் ஃபார்மெட்டை பார்க்குறோம், ஓட ரீட் அவுட் பண்ணுறோம்னா நம்ம வின் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் போட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு டைம் கிளாஸை பொறுமையாக கவனிச்சுங்க, நான் சொல்கிற விஷயத்தை கவனமாக கேட்டுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. முதல் ஒன்று எடுப்பாங்க, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே டேஸ் ஆகும். நம்முடைய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த கண்டுபிடிக்கும் தான் என்னது மொழி, நம்முடைய கருத்து தெரிவிக்கிற கண்டுபிடிக்கப்பட்டு தான் மொழி, அதான் முதல் பாயிண்ட்டு. முதல் கேள்வி, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே டேஸ் ஆகும், மொழி ஆகும், சரிங்களா? அடுத்த ரெண்டாவது விஷயம் பாருங்க, முதலில் தம் எண்ணங்களை பின்வருவனவற்றுள் எவற்றின் மூலம் பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். இந்த மொழி தெரிகிறதுக்கு முன்னாடி, மொழி தோன்றுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கருத்துக்களை மனிதர்கள் எப்படி தெரிவிச்சாங்க அப்படின்னா,
சைகைகள் மூலமாக ஒலிகள் மூலமாக ஓவியங்கள் மூலமாக மெய்ப்பாடுகள் மூலமாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை வந்து பிறருக்கு தெரிவிச்சாங்க இந்த மொழி தோன்றுவதற்கு முன்னாடி சரிங்களா. சரி ரைட்டு அடுத்த பாருங்க மூணாவது விஷயம் பாருங்க இவற்றின் மூலம் அதாவது என்ன இவற்றின் மூலம் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்ப வந்து என்னன்னா அது முதல் உணர்வோட கண்டினியூ சரியா எவற்றின் மூலம் இந்த சைகைகள் ஒலிகள் ஓவியங்கள் மூலம் டேஸ் மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது டேஸ் உணர்த்த முடியவில்லை இந்த இது மூலமா தன்னுடைய கருத்துக்களை எதுலதான் உணர்த்த முடிந்தது அதாவது கேட்டீங்கன்னா பருப்பொருள்கள் ஒரு பெரிய பொருள்களை சுட்டி காட்டணும் பெரிய விஷயத்தை சுட்டி காட்டணும்னா அந்த இந்த சைகைகளும் ஓவியங்களும் உதவியா இருந்துச்சு சரியா இந்த சின்ன சின்ன விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு இந்த சைகைகள் வந்து உணர்த்த முடியாம இருக்கு அதான் நூல் பொருள்களை சரிங்களா அதாவது பருப்பொருள்களை வந்து உணர்த்த முடிஞ்சு நுண்பொருள்களை உணர்த்த முடியல நினைக்கிறேன் இவற்றின் மூலம் டேஸ் மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது டேஸ் உணர்த்த இயலவில்லை இதுல இவற்றின் மூலம்னா எதில் எதன் மூலம் முன்னாடி போனா நீங்க கவனிச்சுங்க அதாவது சைகைகள் ஓவியங்கள் மூலமா சரிங்களா அதாவது பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை சரிங்களா. அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்க மனித இனம் வாழ்ந்த டேஸ் மற்றும் டேஸ் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின பாருங்க மனித இனம் வாழ்ந்த டேஸ் மற்றும் டேஸ் வேறுபட்ட ஒழிப்பு நம்ம கொடுத்த சவுண்டு நம்மளுடைய என்ன ஒழிப்பு சவுண்ட் ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின எதை பொறுத்து அந்த நம்மளுடைய ஒளிகள் அமைஞ்சிச்சு இந்த ஒளி தொடர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு இயற்கை அமைப்பு பொறுத்தும் அந்த இடஅமைப்பு பொறுத்து தான் ஒளிகள் இருந்துச்சு. இப்ப காட்டுல வாழ்ற மக்கள் வந்து மொழி தெரியாதப்ப அவங்களுடைய செயல்கள் வேறமா இருக்கும் சரிங்களா. இப்ப காட்டுல வாழ்றவங்க அதே மாதிரி வேற ஒரு நிலத்துல வாழ்றவங்களுடைய ஒழிப்பு வந்து அதனுடைய இட அமைப்பையும் இயற்கை அமைப்பையும் பொறுத்து தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மனித இனம் வாழ்ந்த டேஸ் மற்றும் டேஸ் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின விடை இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் சரிங்களா. அடுத்து அஞ்சாவது பாருங்க உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல டேஸ் பிரிக்கப்பட்டுள்ளன. பாருங்க உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு இணைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல டேஸ் பிரிக்கப்பட்டுள்ளன. எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது இது நடுத்தர திராவிட மொழி இது பின் திராவிட மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அது பிரிக்கப்பட்டதுனால மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆறாவது மொழி பாருங்க இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டது. இந்தியாவில் வந்து பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டதுன்றா 1300க்கும் மேற்பட்ட மொழி விடை வந்து 1300க்கும் மேற்பட்ட மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நான் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன் அதாவது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு மொழிகள் அப்படின்னு சொல்லி நான்கு மொழி குடும்பங்கள் சொல்லி போட்டு அந்த நாலு என்னென்ன மொழிகள் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து ஏழாவது ஒன்று பாருங்க பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்தியாவில் பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு டேஸ் திகழ்கிறது என்று டேஸ் குறிப்பிட்டுள்ளார். பாருங்க பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு டேஸ் திகழ்கிறது என்று டேஸ் குறிப்பிட்டுள்ளார். யாரு சொன்னா என்ன சொன்னா அப்படின்னா மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா திகழ்கிறது அப்படின்னு சொன்னாரு. மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா திகழ்னு சொன்னாரு. யார் சொன்னது யாரு சா அகத்திய லிங்கம் அப்படின்றதான் சொன்னாரு. சா அகத்திய லிங்கம் அப்படின்றதான் சொன்னாரு. அடுத்து பாருங்க எட்டாவது நோட் பாருங்க உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று என்று டேஸ் அகலாய்வுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாருங்க உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று என்று டேஸ் அகலாய்வுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா மொகஞ்சதோரா ஹரப்பா அகலாய்வு இந்த அகலாய்வு தான் இந்திய நாகரிகம் வந்து மிக பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொகஞ்சதோரா ஹரப்பா சரிங்களா. அடுத்து ஒன்பதாவது ஒன்று பாருங்க திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர். இந்த திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்றா குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் அப்படின்றவர் தான் இந்த திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் குமரிலப்பட்டர் சரிங்களா. அடுத்து பத்தாவது ஒன்று பாருங்க தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் தேஸ் என்னும் சொல் பிறந்தது. பாருங்க தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் தேஸ் என்னும் சொல் பிறந்தது. எந்த சொல் சார் பிறந்துச்சு திராவிடா அப்படின்ற சொல் பிறந்துச்சு. திராவிட என்ற சொல் வந்து தமிழ்ல இருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட டைட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ஹீராஸ் பாதினர் என்பவர் அந்த தமிழ் மொழியிலிருந்து எப்படி திராவிடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காரு அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க பதினோராவது பாயிண்ட் பாருங்க டேஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து பாருங்க டேஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டுள்ளார். பாருங்க
கிரேஸ் என்பவர் வந்து வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி. மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதான் வடமொழி என முதன் முதலில் சொல்லுவார் யாரு அப்படின்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தான் சொல்லியிருக்காரு. பாட்டா ஒன்று பாருங்க, 1816 ஆண்டில் பாருங்க, 1816 ஆண்டில் டேஸ் மற்றும் டேஸ் முதலியானவரால் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மொழி சார்ந்த ஆய்வுகள் பல அறிஞர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி கேட்கலாம். 1816 ஆண்டில் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோரால் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது மூணு பேர் சொல்றாங்க, அது என்ன, பாப், ராஸ்க், கிரீம். அதாவது பாப்ன்ற ஒரு அறிஞர், ராஸ்க்ன்ற ஒரு அறிஞர், கிரீம்ன்ற ஒரு அறிஞர், சரிங்களா. அடுத்து 13 பாருங்க, முதன் முதலில் தேஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தார். முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, முதன் முதலில் தேஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். யார் முன்வைத்தார், பிரான்சிஸ் எலிஸ். பிரான்சிஸ் எலிஸ் என்றவர்தான் இதை சொன்னார், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து 14 ஒன்று பாத்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று குறிப்பிட்டவர். பாருங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று குறிப்பிட்டவர் அதையால் தான் பிரான்சிஸ் எலிஸ் அவர் தான் சொல்லியிருக்காரு. பிரான்சிஸ் எலிஸ் சொல்லியிருக்காரு, சரிங்களா. அடுத்து 15 பாருங்க, இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து, எம்மொழிகள் அனைத்தையும், இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்ற பெயரிட்டதோடு ஆரிய மொழியிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதியவர். இந்த மொழியெல்லாம் சேர்த்து தமிழியன் என்று சொன்னவர் யாரு, அப்புறம் ஆரிய மொழியிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதியவர் யாரு அப்படிங்கிறா, கோக்கன் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. கோக்கன் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 16 ஒன்று பாருங்க, 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று நூலை எழுதியவர். முக்கியமான ஒரு திராவிட இலக்கணம் என்ற நூலை எழுதியவர், அது எந்த ஆண்டு நூலும் கேட்கலாம், இந்த மாதிரி மாத்தி கேட்கலாம், அதாவது கவனமா படிச்சுங்க. அதாவது 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் அப்படின்னா ஹார்டுவெல். ஹார்டுவெல்ன்றவர் தான் இந்த நூலை எழுதினார். ஹார்டுவெல்ன்றவர் தான் இந்த நூலை எழுதினார். அடுத்து பாருங்க, 17 நூல் பாருங்க, திராவிட மொழிகள் மொத்தம் தேஸ் என கூறுவர். திராவிட மொழிகள் வந்து மொத்தம் எத்தனை மொழிகள், 28 பாருங்க. திராவிட மொழிகள் மொத்தம் தேஸ் என கூறுவனா 28 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், அதாவதுன்னா அண்மையில் கண்டறியப்பட்ட 4 மொழிகள். அண்மையில கண்டறியப்பட்ட 4 மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் அண்மையில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, 18 உண்மை, சொற்களின் இன்றியமையாத பகுதி தேஸ் மற்றும் தேஸ் எனப்படும். ஒரு வார்த்தையோட சொற்களோட இன்றியமையாத பகுதி எது ஆகும் அப்படின்னா வேர்ச்சொல், அடிச்சொல். அதாவது என்ன அடி, அதாவது ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது அது எதை கண்டென்டா சொல்றது, ஒரு வேர்ச்சொல், ஒரு சொற்களோட முக்கியமான கண்டென்ட் என்ன, அந்த வேர்ச்சொல். அடுத்து அடிச்சொல், அடிச்சொல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப பாருங்க, இப்ப நான்குன்றது தமிழ் வார்த்தை, சரிங்களா. இதை மலையாளத்தில் எப்படி சொல்லுவோம்னா நான்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல அடிச்சொல்றது வேர்ச்சொல்றது நம்பரை குறிக்கிறது, சரிங்களா. அப்ப அடிச்சொல்றது நான்கு, நான்கு ஆரம்பிக்குது. அப்ப தமிழ்ல வந்து நான்கு இருக்கு, மலையாளத்துல நான்கு என்று சொல்லுவாங்க, தெலுங்குல வந்து நாலு சொல்லுவாங்க, கன்னடத்துல வந்து நாலுன்னு சொல்லுவாங்க, துளுல வந்து நாலுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, சரிங்களா. வேறு சொல்ற அடிச்சொல்றதா நம்ம எதுவும் இவ்வளவு தேவையில்லை, சரிங்களா. அடுத்து 19 பாருங்க, திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை தேஸ் கொண்டிருப்பதை காண முடிகிறது. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்து, திராவிட மொழிகளுக்கு சொற்கள் எல்லாம் ஆராய்ந்தா, திராவிட மொழிகள் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் சொல்லியிருக்கேன். அந்த திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை தேஸ் கொண்டிருப்பதை காண முடிகிறது. என்ன கொண்டிருப்பதை காண முடிகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பது. அதான் சார் பொதுவான அடிச்சொற்களை. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், இரண்டு அப்படின்ற வார்த்தையை தமிழ்ல இரண்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா. மலையாளத்துல தெலுங்குல வந்து
திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை டேஸ் கொண்டிருப்பதை காண முடிகிறது. பொதுவான அடிச்சொற்களை இந்த அடிச்சொற்கள் வந்து பொதுவா இருக்கும். அடுத்து பாருங்க 20வது பாருங்க, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் முக்கியமான விஷயம். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யாருன்னா காண்டுவல் ராஜிகள் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 21வது உங்களை பாருங்க, திராவிட மொழிகளில் டேஸ் பால் பாகுபாடு அமைந்துள்ளது. திராவிட மொழிகளில் வந்து டேஸ் பால் பாகுபாடு அமைந்துள்ளது, அதாவது பொருட்களின் தன்மையை ஒட்டி அது ஆண் பாலினம் அந்த பெண் பாலின வார்த்தையில சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி திராவிட மொழியில் டேஸ் பால் 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 பாகுபாடு அமைந்துள்ளதுனா பொருள்களின் தன்மையை ஒட்டி அதுக்கு பேர் சொல்லுவோம். ஆண்கள் பயன்படுத்த மாதிரி பெண்கள் பயன்படுத்த அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பேர் இருக்கும். இதுல திராவிட மொழிகள் அதான் பொருள்களின் தன்மையை ஒட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 22வது மொழி பாருங்க, தமிழ் மொழி டேஸ் உடையதாகும். முக்கியமான தமிழ் மொழி டேஸ் உடையதாகும், தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையதாகும். பாருங்க தமிழ் மொழி வந்து தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் பெற்றதாகும் சரிங்களா. அடுத்து பாருங்க 23வது மொழி பாருங்க, ஒரே பொருளை குறிக்க பல சொற்களை அமைந்த டேஸ் நிரம்ப பெற்ற மொழியே தமிழ் ஆகும். பாருங்க ஒரே பொருளை குறிக்க பல சொற்களை பாருங்க, ஒரு பொருளை குறிக்கும் ஆனா அது பல வார்த்தை இருக்கும். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் கருத்து ஒண்ணா இருக்கும் ஆனா அந்த வேர்டு வேற ஒரு இருக்கும். அதே சமயம் ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த டேஸ் நிரம்ப பெற்ற மொழியாகும், சொல் வளமும் சொல் ஆட்சியும் பெற்ற மொழியாகும். பாருங்க சொல் வளமும் சொல் ஆட்சியும் பெற்ற மொழியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 24வது பாருங்க, தமிழிலிருந்து பிற திராவிட மொழிகளில் டேஸ் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெறுகின்றன சரிங்களா. தமிழிலிருந்து பிற திராவிட மொழிகளில் டேஸ் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றது. அதாவது தமிழ் மொழியிலிருந்து பிற திராவிட மொழிகள் வந்து எதுல குறிப்பாக மாறிக்கிட்டு சுட்டு பெயர்களிலும். இப்ப பாருங்க சுட்டு பெயர்கள்னா அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க ஒன்று அப்படின்றது ஒன்று சொல்றோம், ஒன்று அப்படின்னு சொல்றோம். அடுத்த மலையாளத்துல வந்து அதை ஒன்று அப்படின்னு சொல்றாங்க, தெலுங்குல ஒகடி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி சுட்டு பெயர்களிலும் மூவிடை பெயர்களிலும் வேறுபட்டிருக்கின்றன. அதை கடைசியா ஒரு எழுத்து மாறும் இல்லைன்னா சின்ன சின்னன்னு சொல்லுவாங்க. அதான் சுட்டு பெயர்களிலும் மூவிட பெயர்களிலும் மாறுகின்றன. அது தமிழிலிருந்து பிற திராவிட மொழிகளில் டேஸ் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன அப்படின்னு கேட்டா சுட்டு பெயர்களிலும் மூவிட பெயர்களிலும் மாற்றம் பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 25வது பாருங்க, பிற திராவிட மொழிகளை விட தமிழுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. பிற திராவிட மொழிகளை விட தமிழுக்கு வந்து பெருந்துணையாக இருக்கு என்னன்னு கேட்டா ஒப்புவியல் ஆய்வுக்கு. ஏன்னா நம்ம தமிழ் மொழியை வச்சுதான் அடுத்தடுத்த மொழிகளை வந்து அந்த சேன் இது கண்டு வரப்பா இருக்கும். அதான் அந்த ஒப்புவியல் ஆய்வுக்கு வந்து தமிழ் மொழி தான் இதா இருக்கு. ஏன்னா இரண்டு அப்படின்றத ரெண்டுன்றாங்க ரெண்டுன்றாங்க, அப்ப இரண்டுன்ற வார்த்தையில இருந்தா அதை ஒண்ணு அப்ப அதை ஒப்புவைக்கு ஒரு முக்கிய பங்காக தமிழ் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி பிற திராவிட மொழிகளை விட தமிழ் டேஸுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது அப்படின்னா ஒப்புவியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைகின்றது. இந்த 21 பிறகு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப மேல சொன்ன புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன செஞ்சிருக்கேன், தமிழ்ல சொன்ன வார்த்தைகள் என்ன இருக்கு அதே மலையாளத்துல எப்படி சொல்லுவாங்க, அதே தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க, அதே கன்னடத்துல எப்படி சொல்லுவாங்க, அதே துளுல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதை ரீட் அவுட் பண்ணி மட்டும் பாத்துங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பேன் நல்லா படிச்சுங்க. அடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன் டேபிள் கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுங்க. அதாவது தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் தென் திராவிட மொழிகள் எதாவது சொல்லுவாங்க, இந்த மொழிகள்லாம் இருக்கு இதுல ஏதாவது ஒரு மொழியை கொடுத்து இது எந்த திராவிட மொழியை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்க. அது நல்லா படிச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரீரோட் பண்ணி வச்சுங்க. இந்த இதை வந்து டேபிள் காலத்து வந்து நல்லா படிச்சுங்க. அதாவது தென் திராவிட மொழிகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருப்பேன். அடுத்து நடுத்தர திராவிட மொழிகள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து வட திராவிட மொழிகள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. மூணு ஹெட்டிங் கீழே மொழிகள்லாம் கொடுத்துருப்பேன், இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோட மெயில் ஐடி இருக்கும், அதுல வந்து உங்களுடைய பேரு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பிச்சிருங்க. மறுபடியும் நான் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதான் நான் வெறும் 59 தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 தான் வரும் சரிங்களா. நீங்க ஒன் டைம் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த 59 ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அடுத்த மாசத்தை நீங்க கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஒரு மந்த்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் யாரும் சபராகக்கூடாதுன்றதுக்காக தான் மினிமம் லோ பிரைஸ் நான் பண்ணியிருக்கேன். 59 தான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ
நீங்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா நான் சொல்ற டிஸ்கிரிப்ஷன் கீழே மெயில் ஐடி இருக்கு, அதோட உங்களுடைய நேமு உங்களுடைய மெயில் சப்ஜெக்ட் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி ஜாயின் பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் முன்னாடி இருந்த கிளாஸோட பிடிஎஃப் சேர்த்து அனுப்பிச்சிருங்க. அது ஒரு ஆள் ரெண்டு ஆளுதான் அனுப்பிச்சிடலாம், நிறைய பேர் அனுப்பிச்சிடறோம். ஸோ நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டா சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.